ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாத கற்றுக்கு சூட்டாக நறுக்குன்னு முறுக்க தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து அரிசி மாவு எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையை வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு வந்து ஒரு அரைக்கப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஃப்ரை பண்ணி அதை அரைச்சி வச்சுருக்கோம், நல்லா பொடி அரைச்சி வச்சு நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை மிக்ஸ் பண்ணி ஒரு கையை விட்டு எல்லா மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு அண்ட் உளுந்து ஃப்ரை பண்ணி வச்சு அரைச்சி வச்சதை வந்து எல்லாத்தையும் நல்லா கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா மாவும் நல்லா ஒரே பதத்தமாக மிக்ஸ் ஆகிடும். இதை விட்டு ஒரு சல்லடி விட்டு நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. நல்லா சலிச்சு எல்லா மாவும் நைஸாக சலிச்சு வர வரைக்கும் நல்லா சலிச்சு விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சலிச்சு விட்ட பிறகு அந்த குரணையெல்லாம் வந்துடும், அதை வந்து நான் ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் தனியாக ஒரு அண்டாவோ ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து அந்த சளிச்ச மாவில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து எள்ளு வந்து போட்டுக்கோங்க. எள்ளு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். முறுக்கு வந்து நறுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கே கடித்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு ஆட் பண்ணிவிட்டு நெய் சேர்த்த முடிஞ்சவங்க நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கடலை நெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டு கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் முடிஞ்சவங்க நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கடலை நெய் நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை நல்லா மிக்ஸ் நெய்யும் எள்ளையும் மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே மாவை வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா வந்து நல்லா கெட்டியாக வந்து பண்ணிக்கும். நல்லா தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதத்துக்கு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும், ஏன்னா முறுக்கு வந்து நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கணும், கிறிஸ்பியாகவும் இருக்கணும், அண்ட் தென் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா நம்ம இந்த பதத்துக்கு நல்லா கொண்டாந்துக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் நல்லா ஒரு பதத்துக்கு கொண்டாந்து பார்த்துங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு குழாய் எடுத்துருக்கோம். நல்லா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் நல்லா சுற்றுற டைப்பில், இது வந்து புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் வாங்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள். சுற்றுற மாதிரி நாங்கள் ஸ்டார் ஷேப்பில் எடுத்திருக்கேன் முறுக்கு. சின்ன முறுக்கு தான் செய்ய போகிறோம், ஸ்டார் ஷேப்பில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக எண்ணெயிலே விடலாம், இல்லைனா ஒரு கரண்டி மேலே எண்ணெயை தடவி அதில் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே நீங்கள் பார்த்திங்கன்னா ஷேப் இந்த ஷேப்புக்கு வந்து குட்டி முறுக்காக வந்து 3 அடுக்கில் போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே எண்ணெயில் வந்து திருப்பி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து நல்லா முறுக்கு கிடைச்சிடும். நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெயில் கொதிக்கிற எண்ணெயில் வந்து அப்படியே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு ஷேப் வந்து ட்ரை பண்ணோம். அது வந்து முறுக்கு, நார்மலாக நம்ம சாப்பிட்ற முறுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 3 ஹோல்ஸில் வந்து நல்லா 3 சுற்றி நல்லா இருந்துச்சு. அதையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா ஒரு பால்கனியில் நில்லு இன்னும் மலை சாறில் வந்து நல்லா சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. கடித்து சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்மையாக சக்கத்தாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம். பாய்.